ரெண்டு வீடு இரட்டிப்பு பிரச்சனை இரட்டிப்பு ஃபன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திருநெல்வேலி திருப்பணி கரிசல் குளத்தைச் சேர்ந்த சந்தியா என்ற இளம்பெண், 18 வயதுடைய இளம்பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பணிபுரிந்த கடையின் குடோனில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் குறித்து ஆய்வு செஞ்சிருக்கிறீங்க, ஆய்வில் உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன? சந்தியா வந்து ஒரு பட்டியல் சாதி சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணுங்க சார். அவரு அந்த பொண்ணு வந்து 18 வயசான பொண்ணு, பிளஸ் டூ வரையும் முடிச்சிருக்கு, ரொம்ப ஏழ்மை நிலையில உள்ள இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. மாதம் 7000 ரூபாய் தான் சம்பளம். பக்கத்து கடையில வந்து அவங்க அக்கா வேலை பார்க்குது, அவங்களுக்கு அவங்களுக்கும் 7000 ரூபாய் தான் சம்பளம். ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்து அந்த பிள்ளைங்க வந்து படிக்க முடியாமல் இந்த வேலைக்கு வந்த பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்களுமே, அதாவது உள்ள கொடுமை. இன்னொரு பக்கத்து கடையில இந்த பையன் வேலை பார்த்துருக்கான், அந்த ராஜேஷ் கண்ணியானுங்கிற பையன் வந்து வேலை பார்த்துருக்கான். இந்த பொண்ணுகிட்ட தொடர்ச்சியா வந்து நான் உனக்கு காதல், மூணு பேர் வெவ்வேறு கடை. ஆமா, மூணு பேர் வெவ்வேறு கடை, மூணு பேர் வெவ்வேறு கடை. நீ தொடர்ச்சியா வந்து நீ என்ன காதலிக்கணும்னு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்துல சொல்லியிருக்கு, இல்ல நான் வந்து பட்டியல் சாதி, நீ வந்து வேற ஒரு சமுதாயம், இது வந்து ஒத்து வராதுன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இந்த பையன் என்ன பண்ணிருக்கானா, மூத்த அக்கா ஒண்ணு இருக்காங்க, அந்த சந்தியாவுடைய மூத்த அக்கா, அந்த அக்காவுக்கும் போன் போட்டு உன் தங்கச்சி காதலிக்கு சொல்லுன்னு இருக்கான். இந்த அக்கா கிட்டையும் வந்து உன் தங்கச்சி காதலிக்கு சொல்ல நடக்கிறத வேறன்ற மாதிரி மிரட்டி இருக்கான். இவங்க என்ன செய்யறதுன்னே தெரியல, எவ்வளவோ சொல்லி பார்த்திருந்திருக்காங்க. அந்த பையன் வந்து விடாம வற்புறுத்திட்டே இருந்திருக்கிறான். இந்த நிலையில தான் 2ஆம் தேதி ஒரு மதியம் சார், ஒரு 12:45 அளவுல இந்த பொண்ணு அந்த கடையில இருந்து பக்கத்திலேயே இருட்டு கடை அல்வா கடை இருக்கு பாருங்க திருநெல்வேலி, அந்த கடைக்கு இந்த இந்த ஸ்டோர் இருக்கு. இவங்க கடையில இருந்து ஒரு 4 கடை தள்ளிதான் அந்த குடோன் இருக்கு. அந்த குடோன்ல பொம்மைகள் எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்காக போயிருக்கு. அவங்க அக்காவும் கூட வந்திருக்கு, அக்கா 3 தோழிகளும் கூட வந்திருக்கிறாங்க. அங்க வந்தவன் ஒரு பெரிய வாள் எடுத்துட்டு உள்ள வந்தவன், நீ என்ன பெரிய இவளாடி காதலிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த 6 ரூபாய் வாள் எடுத்து கழுத்துல வெட்டுறான், முதுகுல வெட்டுறான், கையில வெட்டுறான். ஸ்பாட்ல அந்த பொண்ணு இறந்து போறான். என்ன எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்துச்சுன்னா, இந்த சம்பவத்துல அந்த அவனை கைது பண்ண அந்த காவலர்கள், அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தங்கோன்றாங்க போலீஸ், நீ சின்ன பையன்டா அதெல்லாம் கவலைப்படாத அப்படின்றாங்க. இன்னொரு போலீஸ் என்ன சொல்றாரு, நானும் தான் என்ன என்னையும் ஒருத்த ஏமாத்திட்டு போனா. இதெல்லாம் என்ன பேச்சு, என்ன செயல்பாடு? சம்பந்தப்பட்ட அந்த பெண் காவல் ஆய்வாளர் வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கு நான் கேள்விப்படுறேன். ஆனா ஒருத்தவனை ஒரு கொலகாரனை ஒரு பையனை பிடிச்சி வச்சுக்கிட்டு தங்கம்ன்றது செல்லன்றது இன்னும் இழுப்புல வச்சு சோறு கூட தான் ஊட்டலாமீங்க அந்த போலீஸ்காரங்க. இது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு கொலகார ஒரு ஒருத்தவன் அவனை போய் வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு தடவிக்கிட்டு அவனை வந்து வீடியோ எடுத்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு போடுறதெல்லாம் இருக்கு பாருங்க. தமிழக காவல்துறை என்ன நிலையில இருக்குன்னு எனக்கு புரியல. ரொம்ப அவ்வளவு ஆதங்கத்தோட நான் இதை பதிவு பண்ண விரும்புறேன். இந்த இவன் 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 பாருங்க, இந்த பையனுக்கு 17 வயசு, பொண்ணுக்கு 18 வயசு. இப்ப இளம் சிறார் நீதி சீர்திருத்த பள்ளியில அவனை அடைச்சு வச்சிருக்கிறாங்க. ஜூவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பிரகாரம் அவனை உள்ள குடிச்சு போட்டுருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான கிரைம்ல ஈடுபடுறான் பாருங்க, இவ்வளவு கொடூரமா விட்டு கொண்டிருக்கான். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நுங்கம்பாக்கத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பு சுவாதின்னு ஒரு பொண்ணு கொல்லப்பட்ட போது தமிழ்நாடு இந்தியாலும் வந்து வச்சது. முதலமைச்சர் பேசினாரு, எதிர்கட்சி பேசினாரு, டிஜிபி பேசினாங்க, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பேசினாங்க, எல்லா ஊடகங்களையும் தலைமை செய்தியா வந்துச்சு. இந்த பொண்ணு கொல்லப்பட்டது குடோன்ல அதே மாதிரிதான் கொண்டிருக்காங்க. இது என்னன்னு திருநெல்வேலி தாண்டி வர்ற அப்ப 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 என்னன்னாக்கா, கொல்லப்படுறது வந்து ஒண்ணு மேட்டுக்குடியா இருக்கணும், வெள்ளத்தோளா இருக்கணும், இன்ஃபோசிஸ்ல வேலை பார்த்துக்கணும், ஐடி கம்பெனில இருக்கணும், சென்னையில கொல்லப்படணும், மும்பையில கொல்லப்படணும், மருத்துவக் கல்லூரி மாணவியா இருக்கணும், பணக்காரங்களா இருக்கணும், கொண்டவன் வந்து ஏழையா இருக்கணும், விளிம்புநிலையில இருக்கணும். அப்ப இந்த மாதிரி பெண்கள், கருப்பு தோல் உள்ள பெண்கள், ஏழை எளிய பெண்கள், சேரி பெண்கள் கொல்லப்பட்டாங்க, கண்டுக்க மாட்டோம், யாரும் அதை அட்ரஸ் பண்ண மாட்டோம். அந்த அவன் அவனை ஒன்னு அவன் அவனை கொஞ்சம் எடுத்துக்கிறாங்களே பிடிக்கிற போலீஸ். நான் இதுவே கேட்கிறேன் சார், ஒரு தலித் பையன் இந்த மாதிரி கொலையை செஞ்சுட்டு செஞ்சிருந்தானா பிடிச்ச போலீஸ்காரங்க கொஞ்சிட்டு இருப்பாங்களா? கொலை நடந்தது என்னமோ அவன் காதலிக்க மறுத்தான்றதுக்கு. ஆனா இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த காவலர் நடந்து கொள்கிற முறையை பார்த்து நான் அவ்வளவு ஜாதியும் உள்ள பூந்திருக்கிறேன்னு சொல்றேன். இப்ப இது வந்து ஹீனஸ் கிரைம் சொல்றாங்க, அது கொடூர குற்றங்கள்ல வந்து என்னன்னா நிர்பயா கேஸுக்கு பிறகு அது வந்து கேங் ரேப்போ ரேப்போ மாடுறோ இதெல்லாம் கொடூர குற்றமா பாக்குறோம். நடக்குது திருநெல்வேலியில ஒரு டெக்னிக்கல் நடக்குது, எல்லாம் சின்ன பசங்களை வச்சு கொள்றாங்க.
பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வச்சு கொலை வைக்கிறது அவன் ஈஸியா அவனுக்கு பெயில் கிடைச்சிரும். ஜேஜியில தான் உள்ள போடுவாங்க. உன்னுடைய எதிர்காலத்தை கருதி எளிதாக வந்து விடுதலை கிடைச்சிடலாம் என்ற ஒரு 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 விதமான சூழ்ச்சிகளை என்னுடைய சமூகம் வேற உங்களுடைய சமூகம் வேற, நாம ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருந்தோம்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, அதனால வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு ஒதுங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் விசாரிச்ச வரைக்கும் சொல்றேன், அந்த பொண்ணே ஒதுங்கி இருக்கிறாங்க. இதுல நான் என்ன சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ஒரு பார்வையில இப்ப அந்த அந்த நெல்லையில ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஆதிக்க சாதி கம்யூனிட்டி ஒரு சமூகம் இருக்கு. இப்ப இவன் வேற ஒரு சமூகம், இன்னொரு சமூகம், மெஜாரிட்டியா ஒரு சமூகம் இருக்குன்னு வச்சுங்க. நெல்லையில ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு டாமினன்ட் காஸ்ட் ஒண்ணு இருக்குன்னு வைங்க. அந்த பொண்ணுங்களை அவன் மேல இவங்க அருவா வீசிருப்பானா? அருவா வீச முடியுமா? அருவா வீசிருந்தா இன்னைக்கு நேரம் அது வந்து பெரிய ஜாதி கலவரமா மாத்திருக்க மாட்டாங்களா? நான் இதுதான் சொல்ல வரேன். அதாவது அவன் 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 செஞ்சது வந்து காஸ்ட் பர்பஸ் கிடையாது. ஆனால் போலீஸ்காரன் நடந்துகிறது எல்லாம் ஜாதி ஜாதி இதுல பாக்குறான். அவனை செல்ல தங்கோன்றான், கைது பண்ணிட்டு இங்க வர்றான். இங்க எப்படி இங்க இங்க அடையாளத்துல இருக்கா போன் எடுக்கிறானுங்க, அவனை கொஞ்சிட்டு திரியறானுங்க, தங்கன்றானு. நீ சின்ன பையன்டா தம்பின்றது அந்த அம்மா, அது இன்ஸ்பெக்டர். நான் கேக்குறேன், இதுவே வேற ஒரு கம்யூனிட்டியா இவன் அருவா பேசப்பட்டிருக்குமா நான் கேக்குறேன். நான் உனக்கு அருவா தூக்கத்துக்கு என்ன காரணம்னு நான் கேட்கிறேன். நான் உனக்கு வந்து வெறும் அந்த பொண்ணு காதலிக்க மறுத்ததுன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், கொள்ளுன்னு எடுக்கிற புத்தி போயிருக்கனாக்கா அப்ப உனக்குள்ள அது இல்லாம இருந்திருக்குமா? எதிர்த்தரப்புல கேள்வி கேட்க ஆள் இல்லாத ஒரு சமூகம் அந்த துணிச்சல்ல இந்த செயலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவன் இவனுக்கு இவனுக்கு எல்லாரும் இப்ப பாருங்க, அண்மையில் நடக்கக்கூடிய இந்த இந்த சம்பவத்துல நேரடியா காஸ்டிசம் அவன் நேரடியா அது காஸ்ட் வச்சு பண்ணலன்னு வச்சுக்கோ, ஒரு வாத்துக்கு வச்சுக்கோன்றேன். பல கொலைகள் இதுக்கு இதுக்கு அண்மையில் நடந்த திருநெல்வேலி கொலைகள்ல பல கொலைகள்ல பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவன் பல பேர் இருக்கான். நாங்களே இல்லையா வெட்டலாம் கொண்டு போய் கடகமலையில ஏன் வெட்டுறான், கரூர்ல ஏன் வெட்டுறான் சின்ன பசங்களை வச்சு? அப்ப அதனுடைய நீட்சியாக இதை நம்ம பார்க்கணும். இது இவன் நேரடியாக அந்த பொண்ணு இந்த கம்யூனிட்டிக்காக வெட்ட வரல, இந்த கம்யூனிட்டியை வெட்டினா எவனும் கேள்வி கேட்க மாட்டான்ற குடும்பம் எப்படிப்பட்ட சூழல்ல இருக்கு. ஒன்று, இந்த பிரச்சனைய அந்த குடும்பம் எப்படி சந்திக்குது? இல்ல ரொம்ப பரிதாபமா இருக்கிறாங்க. நீங்க ஒரு ஒரு சம்பவம் நீங்க நினைச்சு பாருங்க, சுவாதி வீட்டுக்கு கொடுக்கப்பட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு எத்தனை எதிர்கட்சி அங்க போய் நின்னாங்க, ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்கள் அப்போது எத்தனை பேர் போய் நின்னாங்க, எவ்வளவு இயக்கங்கள் போனாங்க. அந்த வீட்டுக்கு காக்கா குருவி கூட போகலையே. இவன் இவன் பண்ண கொலை பண்ணதை விட இந்த இந்த கள்ள மௌனம் தானே ரொம்ப ரொம்ப கொடுமை. நான் சொல்ல வரேன், ஒரு 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 வீட்டுல அந்த அந்த நாய் அந்த அந்த சுவாதி கொலையில ஒருத்தவன் ஆயுதம் எடுத்து வெட்டினான்னு சொல்றாங்க. ராம்குமார்னு பெயரை சொல்றாங்க. அது உண்மை கூட உண்மையா போயா கூட தெரியாது, அதுக்கு எவிடன்ஸ் கூட கிடையாது. ஆனா அவன் தான் கொண்டதான் சொல்லி அது பெரிய எஸ்டாபிளிஷ் பண்ணி அவனை சிறையில வச்சு கொண்டுட்டானுங்க. ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை கொன்னவன் இவன்றதுக்கு சிசிடிவி கேமரால இருந்து அனைத்து ஆதாரமும் இருக்கு, அவன் தான் கொண்டிருக்கான் இருக்கு. பார்த்த சாட்சிகள் நாலு பேர் இருக்கிறாங்க, கண்ணெதி நடந்திருக்கு, பட்டப்பகல நடந்திருக்கு, கொலகாரம் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. சிசிடிவி கேமரா வந்து இதுவரை காவல்துறை வெளியிடல. அப்ப ஒரு ஏழை எளிய சமூகம் அவனை யாரும் கேட்க முடியாது, அன்றாட காட்சியா இருக்கலாம், என்னவெல்லாம் பண்ணலாம். அப்ப அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, யாருமே இல்லாத ஒரு அனாத மாதிரி ஃபீல் பண்றாங்க. இல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு அவங்க உறவினர்கள் போராட்டம் நடத்தின இடத்துக்கு போயிருக்காங்களே, அந்த ஆதி திராவிட நலத்துறை துணை ஆட்சியர் பெனட் ஆசிங்கிறவங்க போயிருக்கிறாங்க. முதல்கட்ட அந்த உதவித்தொகைலாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் கொடுத்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. வருவாய்த்துறை அதிகாரி எல்லாம் போய் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். நான் என்னுடைய கேள்வி என்னன்னா சார், இதெல்லாம் நடவடிக்கை, இது நடவடிக்கை கிடையாது, இதெல்லாம் வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகள். அங்க நிவாரணம் கொடுக்கறது எஸ்சிஎஸ்டி ஃபண்ட்ல இருக்கிற நிவாரணம் கொடுக்குறாங்க. இவங்க புதுசா இது கொடுக்கல. எஸ்சிஎஸ்டி ஃபண்ட்ல 12 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்ன்றது சட்டத்துல இருக்கு. வேலை இறந்து போனா வேலை கொடுக்கணும், மாதம் 12,500 ரூபாய் பென்ஷன் கொடுக்கணும்ன்றது சட்டத்துல இருக்கு. இவங்க சட்டத்துக்கான பெனிஃபிட் தான் செய்யறாங்க, தவிர புதுசா எதுவுமே செய்யல. ஏன்னா இதுல எல்லாம் எஸ்சிஎஸ்டி விலக்கு போடப்பட்டிருக்கு, அதுதான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதுல எந்த இதுவும் கிடையாது. நான் இதுக்கே அந்த காவல்துறை இவர உதவியாளரை பார்த்து கேட்டேன், சொல்லியிருந்தேன் நான், ஏங்க இதுல வந்து 354D போடல, என்னன்னாக்கா அந்த ஸ்டாக்கிங் இருக்கு, பின்தொடர்ந்து போய் தான் பண்ணிருக்கேன். நிறைய திருநெல்வேலியில போடுகின்ற எஃப்ஐஆர்ல நான் பாக்குறேன்,
இன்சிடென்ட பேஸ் பண்றாங்க தவிர கான்ஸ்பிரன்சியோ அதனுடைய பேக்ரவுண்டே சொல்றது கிடையாது. அதனாலதான் கேஸ் வந்து ஆக்சுவல் ஆகுது. இதுலயும் பாருங்க கண்டென்ட்ல வருது அவன் பின்தொடர்ந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு. மிக முக்கியமான பிரிவு 354B ஒரு செக்ஷன் இருக்கு ஐபிசி, அதை போடாம மேலோட்டமா அந்த மாடியில் மட்டும் போட்டுறது. அந்த பேக்ரவுண்ட சொல்றது இல்ல. இதை சொன்ன நான் மாத்திக்கிறேன் சார் இன்னும் அவர் சொன்னாரு. அந்த விசாரணை அதிகாரி அந்த ஐசன் கமிஷனர் மாநகராட்சி கமிஷனர் வந்து சொன்னாரு. இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஃபார்மாலிட்டி. நீங்க திருநெல்வேலியும் குத்துத்துக்குடி எடுத்துருங்க, தமிழ்நாட்டில் அதிகமாக படுகொலைகள் நடந்த பகுதி. போன மாசம் கூட ஒரு ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருந்தாங்க, 15 நாட்களில் 12 கொலைகள் திருநெல்வேலியில் அப்படின்னு பட்டியல போட்டிருந்தாங்க. இவ்வளவு தூரம் வயலன்ஸ், இவ்வளவு கொலைகள் நடக்குது, இவ்வளவு இது நடக்குது, எத்தனை கொலைகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு விரைவா சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கு, ஏன் அது வந்து ஒரு ஒரு கொலை பகுதியாக நீங்க டிக்ளேர் பண்ணி அங்க அதிகமான ஒரு 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 வயலன்ஸ் நடக்குது, புரூட்டல் வயலன்ஸ் நடக்குது, கொடுங்குற்றம் நடக்குதுன்னு இது டிக்ளேர் பண்ணி ஸ்பெஷல் செல்ல போட்டுக்கணும். அவ்வளவு குற்ற பத்திரிகைகள் எதுவுமே அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு டைமிங்ல வந்து தாக்கல் பண்றது கிடையாது. அவ்வளவு அண்மையில முதலமைச்சர் தலைமையில ஆலோசனை கூட்டம் நடந்தது, காவல்துறை கலெக்டர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுல கூட பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இந்த மாதிரி நடந்தா உடனே நடவடிக்கை எடுக்கணும், தாமதப்படுத்த கூடாதுன்னு அவர் அறிவித்திருக்கிறாரு. அவர் முதலமைச்சர் அறிவிக்கிறாரு. அதெல்லாம் யாரும் சொல்ல, அறிவிப்பு நல்லாதான் இருக்கு. சொல்லுவாங்கல்ல, ஒய்யாரம் கொண்டையில தாழம் போவான், உள்ள பார்த்தா ஈரும்பேனான்ற கணக்காக தான் பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு சார். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவங்க பார்ட்டில இருந்து ஏதாவது போய் பாத்துருக்காங்களா, இந்த வீட்டுல போயிட்டு இருக்காங்களா, ஆயுதோட அமைச்சரங்க போனாங்களா, அந்த பெண்கள் வந்து பாடியை வாங்குமா, ஊருக்காரங்க ஒரு 10 பேர் நின்றுட்டு அவங்க அமைதியா இங்க போராட்டி கிடக்குறாங்க கருப்பு துணியை கட்டிக்கிட்டு. ஜாதிய வன்கொடுமைகள் இந்த ரெண்டு ஆண்டுகள்ல அதிகமான வழக்குகள் நீதிமன்ற நிலுவையில் இருக்கின்றன. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் பெண்டிங்கள் இருக்கிறது. அறிவிப்பு பலமாக இருக்கிறத தவிர செயல்பாடுகள் வீரியமாக இல்லை என்பதால் மறுபடியும் நான் இங்க வைக்கிற குற்றச்சாட்டா வைக்கிறேன். ஏங்க வெயில குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. இது இதுக்கே மலத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, மலத்தை டெஸ்ட் பண்ணி 4 மாசம் ஆயிடுச்சு, அதுலயும் ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு மேல் பாதியில அரெஸ்ட் பண்ணப்படல. நாங்க நேரில் வெளியே விட்டு கிட்டத்தட்ட 23rd நாள் வெயில வந்துட்டாங்க. அப்ப ஏன் வெயில் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அங்க அவன் மிரட்டா, அங்க இருக்கிற ஜாதி சங்கெல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ண உடனே வழி இல்லாம சமரசமாகி எளிதாக 23 நாள் ஒரு கொடூரமான குற்றத்தை பண்ண அந்த 3 பயல்களும் இன்னைக்கு பெயில வந்துட்டாங்க. ஏகட்ட வந்து காவல்துறை, திருநெல்வேலி காவல்துறை நாங்குநேரி விஷயத்துல சொன்னாங்க நாங்க கடுமையான செக்ஷன்ல ஃபைல் பண்ண போறோம், பெயிலே கிடைக்காது 3 மாசத்துக்குன்னு ஏகட்ட பிராமிஸ் பண்ணிட்டு 23 நாள்ல பெயில் கொடுக்குறாங்கன்னா அரசாங்கம் என்ன அதனுடைய பின்னணியில் இல்லாம இருந்திருக்குமா? இலக்கு, அவர் லட்சியம், அவர் வந்து அதெல்லாம் இங்க நான் எந்த குறையும் சொல்ல வரல. ஆனால் அதனுடைய செயல் வீரர்களா இருக்கக்கூடிய அமைச்சர்களோ, கட்சிக்காரர்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, அவங்களுடைய அரசு அதிகாரிகளோ போரி அளவுக்கு செயல்படல. இதை அவர் தெளிவா புரிஞ்சுக்கணும் சொல்றேன். நானே போலீஸ்காரன் தங்கம்ன்றா சார், புடிச்சு வச்சுக்கிட்டு தங்கம் இப்படி நில்லுமான்றான். இது 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 ஒரு கொலை பண்ண ஒரு 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 சாதி பொறுக்கியை பார்த்துட்டு தங்கம் அப்படி நில்லுமான்றான். நீங்க நினைச்சு பாருங்க சார், இது வந்து என்ன ராம்குமார் அப்படி அப்படி தங்கம் நில்லுமா சொன்னாங்களா? அது காவல்துறை இல்ல சார், நேரடியா சொல்றேன். அது சாதி துறை. நான் நேரடியாக தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்க நடவடிக்கைனா அரெஸ்ட் நடவடிக்கை கிடையாது, எஃப்ஐஆர் நடவடிக்கை கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் கன்வெக்ஷன் தான் நடவடிக்கை. அதுதான் வீரியமான நடவடிக்கை, அதுதான் கூட்டு நடவடிக்கை. லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி எல்லாம் ஒண்ணு சேர்த்து கிரிமினல் ஜஸ்டிஸ் கமிஷன் யாராலாம் வேலை செய்யறோம், எல்லா டிபார்ட்மெண்ட் இணைந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் முனைப்பு இருக்கு பாருங்க, அது பேர் தான் நடவடிக்கை. இது எடுத்துக்கிட்டு சும்மா பிரிவெட்டு அரெஸ்ட் பண்றது, அவன் வெயில வர்றது, இதுல என்ன கண் துடைப்பாது? நீங்க தண்டனை வாங்கி வீரியமா கொடுத்தீங்கன்னா ஏன் சார் குற்றம் வந்து பெருசா இருக்க போகுது? இந்த விவகாரத்திலையும் அந்த நாங்குநேரி விவகாரத்திலையும் சொன்னீங்க, இதுல வந்து அவங்க வந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. நாங்குநேரி விவகாரத்திலையும் இதுல வந்து அந்த 18 வயசுக்குள்ள இருக்கிறதுனால வெளியில வர வாய்ப்பு இருக்கு, அந்த ஒரு காரணத்தை மட்டும் தானே சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா இது வெளியில வரதுக்கான வாய்ப்பு இல்லதானே? இல்ல கண்டிப்பா சார், நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நீங்க வந்து 18 வயசு அவங்க ஜூவினல்ல, நாங்க அப்பயும் மறுபடியும் ஸ்டேட்டுக்கு வைக்கிற ரெக்கமெண்டேஷன், தயவு செய்து இதை SCST கோர்ட்டுக்கு மாத்துங்கன்னு சொன்னோம். இது மாத்தி இருந்தா இவ்வளவு வெயில வந்திருக்க மாட்டாங்க. SCST கோர்ட் நாங்குநேரி கேஸ மாத்தல, அதனுடைய விளைவுதான் இது. நீங்க என்ன, நீங்க ஒண்ணு சார், இப்ப ஒரு 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 டிஎன்ஏ டெஸ்ட், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரோம் உங்களுக்கு. திமுக அதை எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டிஎன்ஏ டெஸ்ட் 2 பேருக்கு எடுப்பாங்க, ஒன்னு அக்யூஸ்ட் பர்சனுக்கு, இன்னொன்னு ரிமாண்ட் பர்சனுக்கு தான் எடுக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் கடந்த வருஷம் 2021 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கான், திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. போலீஸ்காரங்க யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ, என்ன டவுட் வருதோ, அவங்களை பொறுத்து டீன் எடுக்கலாம்னு
கொண்டு வராங்க. இது மிகவும் மோசமான ஒரு சட்டம். இந்த சட்டம் மக்கள் விரோத சட்டம், மனித உரிமையை பாதிக்குதுன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய திமுக. திமுக அரசாங்கம் தான் கேஸ போடுது. கேஸ போட்டுட்டு அதே குற்றத்தை வேக வெயில அதே போலீஸ் வச்சு டீ ரெட்ஸ் எடுக்குது பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட. இப்ப நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி புரியல? நீங்க ஒரு பக்கம் ஒரு 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 ஸ்டேட் கவர்மெண்ட் மீறியா நீங்க கொடுத்துட முடியும்? நான் கேக்குறேன், நான் கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ல வந்து நக்கீரன் ஆசிரியர் கோபால் அண்ணன் சொன்ன மாதிரி இங்க எந்த இதுவும் நடக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை, காவல்துறை சரியா செயல்படுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார் சைலேந்திர பாபு. அதுக்கு பிறகு வந்து சிபிசிடி என்ன போலீஸ் மட்டும் அவருக்கு எதிராக சொல்லிடுவாங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பினார் பாருங்க. அது எதாவது நான் இங்க கேள்வி வைக்கிறேன். மீறியா இங்க ஒண்ணு வந்து ஒரு ஒரு செய்யணும் மத்திய அரசாங்கம் சட்டம் போட்டா கூட அந்த பாலிசியை நீங்க செக் வச்சிருக்க முடியாதா? இந்த மாதிரியான இன்டர்னல் பிரச்சனை ஓடிட்டு இருக்கின்றன. நீங்க வந்து களத்தில் ஆய்வு செய்த விஷயங்கள், அரசுக்கு வைக்கக்கூடிய சில விஷயங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நோக்கமும் எண்ணமும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.